ஹாய் எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் பற்றின ஒரு புது தொகுப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மூன்று டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பிக் பாஸ் 7 தமிழ் பற்றி தான். ஸோ கமல் சார் வந்து எப்போ வந்து என்ட்ரி ஆக போகிறாரு, ஸோ என்ன மாதிரி பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி முதல் டாபிக். அடுத்து வந்து பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் கண்டஸ்டன்ட்ஸ் பற்றி ஒரு 20 போட்டியாளர்கள், ஸோ நம்ம வந்து அதை ரிவீல் பண்ணுறோம். ஸோ இதிலிருந்து ஆடும் ஆகலாம் கட்டும் ஆகலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து இப்போ போட்டுறேன் டிஸ்க்ளைமராக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸில் ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு தான் வந்து இதா இல்லை என்ன கணக்கின்படி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த வீடியோ இருக்க போது அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சீசன் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாக்ஸிக்காக இல்லாமல் க்ரிஞ்சாக இல்லாமல் ஃபன் எலிமெண்ட்டும் இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நியாயமாக கருத்துக்கள் எடுத்து வைக்கணும். ப்ளஸ் வந்து சண்டையும் வந்து போடணும் அப்படின்றதற்காக எங்கே நம்ம தப்பு பண்ணோம், 4 சீசனுக்கு அப்புறம் 5-6 வந்து பெருசாக டிஆர்பி இல்லையே. 6 பொறுத்த வரைக்கும் டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் நல்ல ஒரு பீக் இருந்துச்சு, பட் டிவிஸில் வந்து பயங்கர டிஆர்பி வந்து டவுன். ஸோ அதை வந்து எப்படி மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது கிரியேட்டிவ் டீம் வந்து டெசிஷன் எடுத்துருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் ஒரு ஆர்டிக்கல் வந்து படித்தேன், அதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா, இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் வந்து அதிகமாக எடுக்காதனால தான் இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரூல் அவுட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால தான் கொஞ்சம் பேர் போன செலிபிரிட்டிஸை வந்து உள்ளே கூப்பிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் எப்பயும் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் சீசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து புகழ்பெற்ற காமெடியன் கஜா கருப்பு அப்படின்ற மாதிரி வையாபுரி இருந்தார். ஸோ அந்த மாதிரி வந்து ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வருவாங்க. அதே மாதிரி ஹீரோவாக சக்தி வந்து உள்ளே வந்தார். ஸோ அந்த மாதிரி செகண்ட் சீசன் எடுத்திங்கன்னா மும்தாஸ் இருந்தாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான பெக்குலரான ஆட்கள் அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்து தேர்ட் சீசனில் சரண் சார் இருந்தார், ப்ளஸ் சரவணன் அவர்கள் இருந்தார். ஸோ அந்த மாதிரி சினிமாவில் ஏற்கனவே நடித்து வாய்ப்பு இல்லாமல் இப்போ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்க எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டாங்க. பட் 4 சீசன்லேருந்து ஓரளவுக்கு மிக்ஸ்டாக வந்தாங்க. பட் 5-6 வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆட்கள் நமக்கு வந்து ஜூம் பண்ணி கூட பார்த்தாலும் வரல. ஸோ அதுதான் இந்த டிக்ளைனுக்கு காரணமா அப்படின்றதற்காக அனலைஸ் பண்ணி அவங்க வந்து பிரேக் த்ரூ பண்ணியிருக்காங்களாம். இந்த ஆர்டிக்கல் வந்து இன்றைக்கி காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்துச்சு. ஸோ அதில் வந்து அவங்க வந்து போட்டிருந்தாங்க, ஸோ டிஆர்பி வந்து ரொம்ப டவுன்ஃபால் ஆகிருக்கு, அதனால் இதை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. அதனால தான் நம்மளுக்கு செலிபிரிட்டி இன்னும் கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அப்படியே சீக்ரெட்டாக இருக்குது. மிச்ச எல்லாருடைய கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு நம்ம வந்து நீங்கள் படிக்கிறேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பழகப்பட்ட விஷயங்களில் தான் இருக்கும். பட் செலிபிரிட்டிஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டான ஒரு ஐடியா வந்து இருக்க மாட்டேது. ஏன்னா பிக் பாஸ் டீமே ரொம்ப 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 பயங்கரமாக பொத்தி பொத்தி வச்ச மேகலை வெக்க விட்டு போகலை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். சரி, ஓகே, கண்டஸ்டன்ட் லிஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பீப்புள் ஓட்டு தான் வந்து பிக் பாஸை வந்து கணிக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கமாக ஒரு கமெண்ட் வந்து பார்த்தேன் என் சேனலில். இந்த மாதிரி யாரையும் நம்பாதீங்க, பிக் பாஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு பித்தலாட்டம் தான். அந்த மாதிரிலாம் கேம்ஸ் வந்து கமல்ஹாசன் அவர்களும் வந்து ஒரு துணை, யார் ஜெயிக்க வைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளடங்கியிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இனிஷியலான ஸ்டேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு தான் கவுண்ட்டுங்க, மக்களுடைய ஓட்டுப்படி தான் வந்து வெளியே ஏற்றுவாங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போகிறப்ப ஒரு பிளேயரை தூக்குனா தான் இன்னொரு பிளேயரோடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாயிண்ட் நெகட்டிவோ பாசிட்டிவோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அப்படின்னா அந்த ஒரு பிளேயரை தூக்குவாங்க. இது வந்து காலங்காலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படி சீசன் 2 மும்தாஸ் அவர்களுக்கு தான் ஓட்டு, கப்பு அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப மும்தாஸ் அப்படியே தூக்கி போட்டாங்களோ, எப்படி ஓவியா தான் ஃபஸ்ட் சீசனில் வந்து கப்பு அப்படின்னு சொல்லியிருக்கப்போ அவங்களே ஒன்று கிரியேட் பண்ணி தூக்கி போட்டாங்களோ, எப்படி வந்து தேர்ட் சீசனில் கமின் தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ தேர்ட் சீசனில் அவரை பெட்டி எடுக்க வச்சு ஒரு பிரேக் பண்ணாங்களோ, ஃபோர் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா சனம் ஷெட்டி வந்து பாலாஜிக்கு முடிச்சு விட்ருவாங்க அப்படின்றது தெரிஞ்சு சனம் ஷெட்டியோடைய அன்ஃபேர் விஷயம் வந்து நடந்தது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம். ஃபிஃப்த் சீசனில் தாமரை அவர்கள் பிரேக் த்ரூவாக இருந்துச்சு அப்படின்றதுக்காக அந்த விஷயம் வந்து நடந்துச்சு. இதில் வந்து நோ சனம் நோ பிக் பாஸ் தான் ட்ரெண்ட் ஆச்சு 4 சீசனில், சரிங்களா? அடுத்து 6 சீசனில் வந்து பார்த்திங்கன்னா தனலட்சுமியோடைய விக்ஷனும் ஜெனனியோடைய விக்ஷனும் வந்து என்ன சொல்கிறது ஒரு நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நடந்தது. ஸோ இந்த மாதிரி ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கேமோடைய டைமென்ஷனை மாற்றுறதுக்காக சில விஷயங்கள் வந்து பிக் பாஸ் வந்து முடிவு பண்ணுவாங்க. இப்போ டிக்கெட் ஃபினாலே மணிகண்டன் இருந்தாருன்னா அமுதவான் வாங்க முடியுமா சீசன் 6 டஃப்பாக தான் இருந்திருக்கும். ஸோ அதனால் யார் யாரெல்லாம் பிரேக் த்ரூ இருக்கோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங்கில் வந்தாலும் அவங்கள தூக்கிடுவாங்க. இது வந்து நடக்கிற விஷயந்தான். பட் கடைசி வரைக்குமே இதை பண்ணுவாங்களா வார வாரம் அப்படின்னா அப்படி கிடையாது. அது வரைக்கும் நான் வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா பீப்புள் வந்து ரொம்ப மென்டலாக அந்த ப்ரோக்ராமோட வந்து கனெக்ட் பண்ணாதீங்க.
ஜஸ்ட் பாருங்கள் ஒரு சீரியல் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டு போயிருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு புரிதல். ஸோ இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதுக்கடுத்து உங்களுடைய சாய்ஸ் தான். சரி, கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் 20 பேர் நம்மளுடைய லிஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னிகா ரவி அவர்கள், ஸ்னேகன் அவர்களுடைய மனைவி. ஸோ ஸ்னேகன் ஏற்கனவே பிபி அல்டிமேட்டில் உள்ளே வந்திருக்காரு, பிக் பாஸ் சீசன் 1 ரன்னராக இருந்திருக்காரு. ஸோ அவங்களுடைய ஒய்ஃப், இவங்க மக்கள் நீதி மையத்துலேயும் வந்து ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ அவங்க வந்து உள்ளே வந்தாங்க அப்படின்னா அரசியல்வாதி அந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சுப்பா அப்படின்ற மாதிரி முடிச்சிருவாங்க. அப்புறம் குக்வித் குமார்லேருந்து ஸ்ருஷ்டி தாங்கே அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வந்து பேர் அடிபடுது. அப்புறம் பப்ளு பிருத்திவிராஜ். ஸோ பப்ளு பிருத்திவிராஜ் எடுத்த பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே ஆக்டிவ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ கொஞ்சம் வந்து அவருக்கு சீரியஸ் தான் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ என்ன கான்ட்ரவர்சினா, அவர் வந்து அவருடைய சின்ன வயதில் ஒரு பெண்ணை வந்து அவரோட லிவிங் டுகெதரில் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை ஒரு கான்ட்ரவர்சி எடுத்துலாம், ஏன்னா இவரும் ஒரு ஸ்டார் தான் அப்படி இருக்கிறப்ப. அதே மாதிரி கன்னிகாரவையும் ஒரு ஹீரோயினாக வந்து நடிச்சிருக்காங்க ஒரு இதில். ஸ்ருஷ்டி தாங்க நான் சொன்னேன் தெரியுமா, அவங்களும் வந்து ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. சரண் சருடைய ராஜாவுக்கு சரண் நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து மேகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் கல்யாணம் இதில், பொன்னிற மேதை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாட்டு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதில் வந்து அஸ்வின் ஹீரோவாக நடிச்சிருப்பார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹீரோயினை கேஸ்ட் பண்ணிருவாங்க. அடுத்து வந்து ரேகா நாயர், இவங்களும் வந்து நடிகை தான் சரியா. பைல்வான் ரங்கநாதன் ரெண்டு பேர்லேயும் நாலு பேர் சரியா. இந்த நாலு பேரில் ரேகா ஆர் பைல்வான் ரெண்டு பேரும் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து சோனியா அகர்வால், இவங்களும் வந்து நடிகை தான். ஸோ இப்போ உங்களுக்கு வெயிட்டேஜ் புரியுதா, எல்லாருமே நடித்தவர்கள் சினிமாவில் அப்படின்ற ஒரு வெயிட்டேஜ் வந்து உள்ளே வருது. ஸோ டிஆர்பி அப்படிங்கிறப்ப அதை வச்சு இவங்க வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அப்பாஸ் அடுத்து. சோனியா அகர்வால் உங்களுக்கு தெரியும், காதல் கொண்டேன் படத்தில் வந்து அறிமுகமானாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அப்பாஸு, பழைய சாக்லேட் பாய் அவர். ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கல்லூரி படத்தில் ஹீரோவாக நடித்த அகில் அப்படின்ற கேரக்டரும், அங்காடி தெரு படத்தில் ஹீரோவாக நடித்த மகேஷ் அப்படின்ற ஒரு கேரக்டரும் உள்ளே வராங்க. ஸோ இதுவரைக்குமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பேர் நான் சொல்லியிருக்கேன். 8 பேருமே வந்து ஒரு செலிபிரிட்டிஸ் ரேஞ்ச் தான். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து போன சீசன்லாம் வந்து அவைலபிள் இல்லை, அதனால தான் இந்த சீரீஸ் வந்து வெயிட்டே காட்டும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அடுத்து ஆங்கர் பொறுத்த வரைக்கும் விஜய் பார்வதி, இது எப்பயும் போல் நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயந்தான், அவங்க வருவாங்கன்ட்டு. அடுத்து அம்மு அபிராமி, இவங்க ராட்சசன் மாதிரி படங்களில் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க உள்ளே வராங்க அப்படிங்கிறப்ப இப்போ இவங்களும் வந்து ஆட் ஆகுதா. அப்புறம் கோவை ஷர்மிளா, பஸ் டிரைவர். ஸோ இவங்க ஒரு காமனர் கேட்டகரியில் உள்ளே வராங்க சரியா. அடுத்து விஜே ஜாக்குவலின், எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா விஜே வந்து உள்ளே வருவாங்க. ஒரு விஜய்டிவிலேருந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வருவாங்க. எப்படின்னா போன சீசனில் அசீமும் ரக்ஷிதா வந்த மாதிரி இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா விஜே ஜாக்குவலினும் விஜே ரக்ஷனும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஓகேவா. அடுத்து வந்து காக்கா முட்டை படத்தில் நடித்த விக்னேஷ். ஸோ இவரும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவரும் அந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் தான், நடிச்சிருக்காரு நிறையா படங்களில் நடிச்சிருக்காரு. ப்ளஸ் இப்போயும் வந்து வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கும் ஒரு நடிகர் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அடுத்து வந்து மிலா, டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைகள் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்போ வந்து ரொம்ப வந்து பயங்கரமாக ஒரு புகழில் வந்து இருக்காங்க அப்படின்றதால அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மாடல் நிலா அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது, இவங்க சிங்கப்பூர்லேருந்து வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இவங்களை பற்றி வேறு எந்த தகவலும் வந்து நமக்கு கிடைக்கல. அதே மாதிரி ஸ்ரீதர், டான்ஸ் மாஸ்டர், போனவட்டம் வந்து நம்ம ராபர்ட் வந்தார்ல, அந்த மாதிரி வந்து இந்த விதம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதர் அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அடுத்து நியூஸ் ரீடர் கேட்டகரியில் பாலிமர் ரஞ்சித் அவர்கள் உள்ள வரதா வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த கதாநாயகி அப்படின்ற அந்த சீரியல் வந்துட்டுருக்குல்ல, இப்போ ரியாலிட்டி ஷோ போயிட்டுருக்குல, அதுலேருந்து கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் கமல் சார் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சுருக்காரு. அந்த மாதிரி வந்து அதில் பின் பண்ணுறவங்க, டைட்டில் பின் பண்ணுறவங்களோ இல்லை வந்து உங்களுக்கு யார் நம்ம வந்து கேஸ்ட் பண்ண நினைக்கிறோமோ அடுத்த இதுக்கு வர்ற மாதிரி நினைக்கிறவங்கள உள்ளே வந்து கேஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து யூடியூபராகவும் வந்து உள்ளே எடுத்துக்கலாம். ஸ்னேகா அப்படின்றவங்க, ஸ்னேஹாலிக் அப்படின்ற சேனல் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. அப்புறம் இந்த விஜய் டிவிலேருந்து நடிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரக்ஷிதா அந்த மாதிரி வந்து நடிகைகள் வந்து இருப்பாங்க தெரியுமா சீரியல். ஸோ அதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபரீனா, அர்ஷனா, நட்சத்திரா, அந்த மூன்று பேர்லேருந்து ஒருத்தவங்க. ஸோ இது எல்லாம் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா 20 பேர் வந்து வராங்க. ஸோ இந்த 20 பேரில் யாராவது வர்றதுக்கான வாய்ப்பு, இதில் வந்து ஆடும் ஆகும் டெலிட்டும் ஆகும். இது வர வர நம்ம வந்து டெய்லி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மீண்டும் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். குட் பை. தேங்க்ஸ் டு ஆல்.